வணக்க விவசாய நண்பர்களே, நான் மொபிடெக்லேருந்து தனசேகர் பேசுகிறேன். இப்போ நம்ம வந்திருக்கிற ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா, கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் சமத்தூருக்கு பக்கத்தால் இருக்கிற சோமந்துரை ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கிறோம். டோட்டலாக நம்ம இப்போ பார்த்துருக்குற ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25 ஏக்கர்ஸ். இந்த 25 ஏக்கர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தென்னை மரம் இருக்குங்க. இந்த தென்னை மரம் எல்லாமே ஒரு 25 to 35 இயர்ஸ் ஆகங்காட்டி மரம் எல்லாமே பெருசாகிடுச்சு. மரம் பெருசானதுனால என்ன ஆகுதுன்னா, இங்கே தேங்காய் போடுறதுக்கு பிரச்சனையாக இருக்கிறதுனால இதுக்கு இடையில எல்லாமே இடப்பில் வச்சுட்டார். இந்த ரெண்டு மரத்துக்கு இடப்பில், இந்த இடப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 to 4 இயர்ஸுக்கு கிராப்பு வரும்போது பெரிய மரத்தை வெட்டிடுவார். இவரோட இது இதுதான். இதுக்கு வந்து இப்போ ட்ரிப்பு போட்டிருந்தார். இந்த ட்ரிப்பு போட்டு தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தார். லாஸ்ட் 2 இயர்ஸ் வரைக்கும் தண்ணி வந்து மேலே ஆளுந்தான் பாய்ச்சிட்டு இருந்தாங்க. இந்த லாஸ்ட் 2 இயர்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஆள் தட்டுப்பாடு ஏறணும். இந்த கொரோனா காலத்தில் ஆள் தட்டுப்பாடு ஏற்பட்டதுனால இவருக்கு தண்ணி பார்க்குறது பிரச்சனையாக இருந்தது. அந்த தண்ணி பார்க்குற பிரச்சனையாக இருக்கும்போது மொபிடெக் அணுகினார். நம்ம பொள்ளாச்சி ஆஃபீஸ் அணுகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஜினியர் மிஸ்டர் மோகன் வந்து பார்த்துட்டு எந்தெந்த மாதிரி பிளான் இருக்குது, என்னென்ன மாதிரி ட்ரிப்பு போட்டிருக்காங்க, என்னென்ன மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்குது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணார். சாரோட ரெக்யூர்மெண்ட்டே எங்களுக்கு சொன்னார், எனக்கு வந்து உரம் கலக்கிறது ஆட்டோமேட்டிக்காக வேணும், வெறும் தண்ணி மட்டும் பாய்க்கக்கூடாது, நான் உரம் கலக்கிறது வேணும். நான் உரம் கலக்கிறதுக்கு நான் வந்து உங்களுக்கு ஃபெர்டிகேஷன் சிஸ்டம் மாதிரி எனக்கு போட்டு கொடுத்துருக்கேன், நான் வந்து ட்ரம்மில் மட்டும்தான் லோட் பண்ணணும், லோட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்தந்த ஏரியாவுக்கு போகணும்னு சொன்னார். அதைப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக் சொல்லினைடு வால் ஃபிக்ஸ் பண்ணி ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்து 2 டேங்க் ஃபெர்டிகேஷன் ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்துக்குறோம். கம்ப்ளீட் ஆட்டோமேஷன் ஃபெர்டிகேஷன் ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்துக்குறோம். அந்த ஃபீல்டு இதுதான் ட்ரிப்பு வழியாக இரிகேஷன் ஆகிட்டு இருக்கு. இங்கே கம்ப்ளீட் பார்த்தீங்க அப்படின்னா ஒயர்டு வால் சிஸ்டம் டீகான் சிஸ்டம் யூஸ் பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். இங்கே வால்ஸ் எல்லாமே த்ரூ ஒயர்டு கண்டி கொடுத்துருக்குறோம். அது இல்லாத ஒரு தோட்டம் பார்த்திங்கன்னா 2 பிளாட்டில் இருக்கிறனால பார்சியல் ஒயர்லெஸ் பண்ணிக்கிறோம். இங்கேருந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியா இரிகேட் ஆகுது, ஒரு 15 ஏக்கர் இரிகேட் ஆகுது. அந்த தடத்துக்கு அந்த பக்கம் இன்னொரு 10 ஏக்கர் இரிகேட் ஆகுது. இங்கேருந்து ஒயர்லெஸ் பண்ணி கொடுத்து 2 ஆப்ரேட் ஆகிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்குறோம். இது அந்த ஃபார்மோட ஸ்டேட்டஸுங்க. லாஸ்ட் 1.5 இயர்ஸ் அது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவரோட ஹாப்பி ஷேர் பண்ணார். அவரோட தோட்டம் பார்த்தீங்க அப்படின்னா 3வது தோட்டம் பார்த்தீங்க அப்படின்னா ஆனமலைக்கு பக்கத்தில் இன்னொரு தோட்டம் வேலை நடந்துட்டு இருக்குதுங்க. அது இதே மாதிரி கம்ப்ளீட் ஃபெர்டிகேஷன் ஆட்டோமிஷினோட பண்ணி கொடுக்குறோம். ஃபுல் ஆட்டோமிஷனோட கஸ்டமருக்கு நல்லா ஹாப்பிங்க. இந்த மாதிரி உங்களோட தோட்டத்துக்கு என்னென்ன மாதிரி சிஸ்டம் வேணும் சொல்லுங்கள், உங்களோட தோட்டத்திலோட உங்களோட தோட்டத்தில் இருக்கிற பிரச்சனைகள் சொல்லுங்கள், இரிகேஷனுக்குண்டான பிரச்சனைகள் சொல்லுங்கள், அதுக்குண்டான வல்லுநர்கள் இருக்கிறாங்க, அதுக்குண்டான டீம்ஸ் வச்சு உங்களுக்கு ஸ்டடி பண்ணி கொடுத்து உங்களுக்கு பக்காவாக நாங்கள் கொடுக்குறோம். எப்படி இரிகேட் பண்ணலாம், என்னென்ன மாதிரி பண்ணலாம், இது மாதிரி ரமேஷ் சாரோட ரெக்யூர்மெண்ட் மாதிரி உங்களோட தோட்டத்துக்கு என்னால் அதை செஞ்சு கொடுக்க முடியும். அதுக்குண்டான டீம்ஸ் இருக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்டுகள், வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் கீழே என்னோடய நம்பர்ஸ் நான் கொடுக்க சொல்கிறேன், நீங்கள் அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்குண்டான சப்போர்ட்ஸ் வந்து எனி டைம் நாங்கள் கொடுப்போம். மொபிடெக்லேருந்து வணக்கம், நன்றி. Thank you.